நாமும் மனமும் ஒன்று அல்ல. இங்கதான் நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க. நல்லா ரெண்டு காதையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. நீங்களும் உங்கள் மனமும் ஒன்று அல்ல. அதே பொண்டாட்டி அதே புருஷன் வேலைக்கே ஆகாதுன்னு தெரிஞ்சாலும் கூட அதை என்ன வச்சு எப்படி பட்டிட்டிங்கிறீங்க, வேலை பார்த்து எப்படி அதை மெயின்டைன் பண்ணி எப்படி சமாளிக்க முடியும்னு பாக்குறதுக்கு பேர் தாங்க ஆன்மீகம். இதுதான் ஞானம்னு சொல்றேன். இதுதான் ஞானம்னா, நீங்க எப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க மனிதனாக இருந்தாலும் சரி, மேஜிக் பண்ணி நான் டிராஃபிக் லைட்டை மாத்துவோம்னு போக கூடாது. 1000 ரூபா கொடுத்தா அவனே வேகமா போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? எப்படி ஒரு 3 மனிதன் அறிமுகம் இல்லாத மனிதன் உட்கார்ந்து கிறுக்குத்தனமா மென்டல் தனமா பேசினான்னா அதை நாம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லையோ, அதுபோல இந்த கிறுக்குத்தனமா மென்டல் தனமா பேசக்கூடிய மனதை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அன்டில் இஃப் இட் இஸ் ரியலி நீடட் டு எக்ஸாமின் அண்ட் டூ சம்திங் வித் இட். அப்படின்னா என்ன? உங்களுடைய மனம் ஒரு பைத்தியகாரன், மனம் ஒரு கிறுக்க. இப்போ அப்புறம் குருவா மாறுவான், அப்புறம் தெளிவானவனா மாறுவான், அப்புறம் மந்திரச்சாவியா மாறுவான், அப்புறம் இறைவனா மாறுவான். அது அப்புறம், இப்ப எப்படி இருக்கான்? கிறுக்க, முட்டாள், மூடன், அறிவில்லாதவன், சுயநலவாதி, விளங்காதவன், பொறாம புத்தி பிடிச்சவன், பழி வாங்கணும்ன்ற எண்ணம் வச்சிருக்கிறவன், சுகமாவே இருக்கணும்ன்ற எண்ணம் பெற்றவன் யார்? நாமும் மனமும் ஒன்று அல்ல. இங்கதான் நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க. நல்லா ரெண்டு காதையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. நீங்களும் உங்கள் மனமும் ஒன்று அல்ல. மனம் என்பவன் தேர்ட் பர்சன், மைண்ட்ன்றவன் யாரு? கத்திக்கிட்டே இருப்பான், அதனாலதான் அவனுக்கு பேர் தேர்ட் பர்சன். மனமும் நீங்களும் ஒன்றாக இருந்தால் நீங்கள் சொல்லும் போது மனம் நிக்கணும். நிக்கிதா? போ நிக்கிதா? ஹானஸ்டா பேசுங்க. நிக்கிதா நிக்கலையா? நீங்க ஒரு செயலை சொல்லி அந்த செயலை உங்கள் மனம் செய்ய முடியவில்லை என்றால் அவனும் நீங்களும் ஒன்னா இல்ல அவனும் நீங்களும் வேற வேறையா? ஹானஸ்டா பேசுங்க. நீங்களும் மனமும் ஒன்றா வேற வேறையா? இதை இன்னைக்கு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்களும் மனமும் ஒரே பொருள் கிடையாது. நீங்கள் வேறு, மனம் வேறு. நீங்கள் வேறு, மனம் வேறு. நீங்கள் வேறு, மனம் வேறு. நீங்கள் வேறு, மனம் வேறு. நான் தான் மனசுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இப்ப எல்லாத்துக்கும் வலிக்கும். ஏன்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு கடைக்கு போறீங்க, அங்க கடையில ஒரு அழகான பொருள் இருக்கு, உங்களுக்கு திருட்டு புத்தியே இல்லை, ஆனா இந்த மைண்ட் சொல்லுமா சொல்லாத அதை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கன்னு? இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எவ்வளவு கேவலமான புத்தி வருது நமக்கு, ரொம்ப கெட்டவன் போல, எடுக்க கூடாது எடுக்க கூடாது. பாதி பேர் எடுக்காம வந்துடுறீங்க, பாதி பேர் எடுத்து போட்டு வந்துடுறீங்க. இல்ல மனம் பாருங்க, ஒரு தாட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல கொடுக்குது. இப்ப பொருள் எடுத்து பாக்கெட்ல போடாதவனுக்கு பிரச்சனை இல்லை, பொருள் எடுத்து பாக்கெட்ல போட்டவன் நிலைமை நினைச்சு பாருங்க. இப்ப மாட்டாக வரைக்கும் அவன் பிரச்சனை இல்லை. இப்ப அந்த ரீடரை கிராஸ் பண்ணி வரும்போது கத்துமே, இப்ப மாட்டிட்டான், இப்ப நினைச்சு பாருங்க. இப்ப அசிங்கப்படுவானா மாட்டானா? அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? அவனுக்கு சென்டென்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? 200% வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எதுனால நடந்தது? அந்த பொருள் எடுத்து பாக்கெட்ல போடு, அவ்வளவுதான். அது சொல்லிட்டு அமைதியாயிருச்சு. நீங்க என்ன பண்றீங்க? இந்த போட்டுறேன் எடுத்து போட்டுறீங்க. இப்ப நீங்களும் அவனும் ஒன்னா சொல்லுங்க. உங்க வீட்டு மொட்டை மாடியில 15th ஃப்ளோர்ல நின்றுட்டு இருக்கிறீங்க, அப்படியே என்ன இங்க பாக்குறீங்க, அங்க பாக்குறீங்க, திரும்புறீங்க. சூரியனை பாதி பேருக்கு தெரிஞ்சிருச்சு, அடுத்து நான் என்ன சொல்ல போறேன்னு. அதனாலதான் சிரிக்கிறீங்க. நாரை கேள்வி கேட்கறானே வந்ததுல இருந்து, நான் ஆரம்பத்துல உங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் ஆரம்பிச்சேன். நான் வச்சு செஞ்சுட்டு தான் உங்களை அனுப்புன்றேன், புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு இது இது இதுக்கு மேல உங்களுக்கு தெளிவா சொல்லலன்னா உங்களுக்கு புரியாது. இல்லைன்னா ஆன்மீகத்தை எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க தினசரி வாழ்க்கையில, தினசரி நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல தான் ஆன்மீகத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். ஆன்மீகத்தை கத்துட்டு போய் எங்க செவ்வாய் கிரகத்துல போய் வாழ போறீங்களா? வேற ப்ளூட்டோ, மார்ஸ் அந்த மாதிரி போயிருவீங்களா? எங்க போவீங்க? வீனஸ், நெப்டியூன் அந்த மாதிரி போயிருவீங்களா? எங்க போவீங்க? ஆன்மீகத்தை கத்துக்கிறதுக்கு எதுக்கு? பழைய பொண்டாட்டியை கழட்டி விட்டு புது பொண்டாட்டியை கல்யாணம் பண்றதுக்கா? பழைய பிள்ளைங்களை கழட்டி விட்டுட்டு புது பிள்ளைங்களை பெத்துக்கிறதுக்கா? பழைய சொந்தக்காரங்களை பூரா வெறும் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு புது சொந்தக்காரங்களை மெயின்டைன் பண்றதுக்கா? எதுக்கு ஆன்மீகம்ன்றது? அதே பொண்டாட்டி அதே புருஷன் வேலைக்கே ஆகாதுன்னு தெரிஞ்சாலும் கூட
அதை என்ன வச்சு எப்படி பட்டிட்டுங்கிறீங்க, வேலை பார்த்து எப்படி அதை மெயின்டைன் பண்ணி எப்படி சமாளிக்க முடியும்னு பாக்குறதுக்கு பேர் தாங்க ஆன்மீகம். ஆன்மீகம்னா என்னன்னா, நினைச்சது கேட்பேன் அதை கொடு, அது இல்ல ஆன்மீகம், நான் நினைச்சதான் கொடுப்பேன் நீ ஏத்துக்க, இதுதான் ஆன்மீகம். இறைவன்கிட்ட நான் நீங்க கேக்குறீங்க நான் நினைச்சதை கொடு, இது ஆன்மீகம் நினைக்கிறீங்க, அப்படி இல்லை அவர் சொல்றாரு திருப்பியும், நான் என்ன நினைக்கிறேன்னா அதான் கொடுப்பேன், அதை நீ ஏத்துக்க, இதுதான் ஆன்மீகம். இப்ப ஆசைப்பட்டது கிடைக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா, இல்ல ஆசைப்பட்டது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா? ஆசைப்பட்டது கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, என் கேள்வி கவனிங்க, ஆசைப்பட்டது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா, ஆசைப்பட்டது கிடைக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் குழப்பற மாதிரி கேட்டா டவுட் வருது உங்களுக்கு, அதுல என்ன டவுட் சொல்லுங்க. கரெக்ட் தான், கிடைக்காம போறதுக்குதான் வாய்ப்பு இருக்கு. எதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு? கிடைக்காம போறதுக்குதான் வாய்ப்பு இருக்கு. இறைவனுடைய பியூட்டியா தான், நீ கேட்கறத கொடுக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் கொடுப்பேன், வாங்கிக்க. இப்ப பிரச்சனை என்ன, கொடுக்கறத வாங்க மாட்டீங்கப்பா தான் பிரச்சனை. அவர் உங்க பக்குவத்துக்கு அதுலதான் டெஸ்ட் பண்ணுவாரு. சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளை கொடுத்து ஏத்துக்க என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பாரு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எவனுக்கு வந்துருச்சோ அவன் இறைவனை அடைந்து விட்டான் என்று பொருள். எப்பயுமே நம்ம கட்டிக்க போற பார்ட்னரும் செல்போனும் ஒண்ணு, தெரியுமா உங்களுக்கு? நம்ம கட்டிக்க போற பார்ட்னரும் செல்போனும் ஒண்ணு. ஏன் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா நல்ல மாடலா கிடைச்சிருக்குமே. எப்ப வரைக்கும்? சாகர வரைக்கும். ஏண்டா இதுக்கப்புறம் நீ வெயிட் பண்ணி, இதுக்கப்புறம் நல்ல மாடல் கிடைச்சு, நீ எப்போ ஒர்க் அவுட் பண்ணி, எப்போ நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போற, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா எப்ப வரைக்கும் தோணும்? 50 வயசுலயும் அதான் தோணும், 55லயும் அதான் தோணும், 60லயும் அதான் தோணும், 75லயும். அதுக்குள்ள அவன் நடக்க முடியாம கை காலெல்லாம் தொங்கி இன்னொரு குச்சி வச்சு நடந்து வந்துட்டு இருப்ப, அப்ப கூட அந்த மனசு கேட்கும் பாரு, இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தா நல்ல பொண்ணா பாத்துட்டு, ஏன்டா 70-80 வயசுல சாக போற, நீ சாக போற நேரத்துல நல்ல பொண்ணா நல்ல பையனா. புரிதல் இல்லை, என்ன இல்ல, சிம்பிள் மேட்டர், அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. வாழ்க்கைன்னா இப்படித்தான் இருக்கும், எவனும் நம்மளை மதிக்க மாட்டான். ஆரம்பத்திலேயே நம்ம தெளிவு இல்லாம இருந்துட்டோம்னா இவனுங்களாம் சாகிற மாதிரி நம்மளும் ஏக்கப்பட்டு ஏங்கி நமக்கு எவனா உதவிக்கு வந்துட மாட்டானான்னு நினைச்சு நம்ம சாவோம். அதனால நம்ம என்ன பண்றோம் இப்போ? ஆரம்பத்துல ஏத்துக்கிற மனநிலைக்கு வந்துருவோம்னு வந்துருவான் எல்லாரும். இதுக்கு பேர் தான் சரணாகதி. இதுக்கு பேர் என்ன? சரண்டர். என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு மாத்த ட்ரை பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நேத்து இங்க கேஎல் வரேன், ஃபிளைட்ல தான் வரேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிளைட் போடுறேன், கரெக்டா அந்த ஃபிளைட்டை மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வருது. மிஸ் பண்ணிடுவோனா வேணாமா, இந்த குழப்பம் போய்கிட்டே இருக்கு. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து யோசிக்கிறேன், ஒன்றுனா அடுத்த டிக்கெட் போடணும், அப்படி இல்லாட்டின்னா ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே போகணும். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு எனக்கு. அடுத்த டிக்கெட் போட்டா தேவையில்லாத செலவு, முன்னாடியே ஏர்போர்ட்டுக்கு போகலான்னு போனாலும் டிராஃபிக் அதிகமா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றது? அங்கேயே இருக்கவும் முடியாது, இன்னைக்கு கிளாஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? டக்குன்னு கூப்பிட்டா அந்த நாட்டில் வேகமாலாம் கார் ஓட்ட முடியாது, அந்த டிரைவரோட மண்டையை கழுவுறேன், பேசினதை விட உனக்கு 1000 வெள்ளி நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், சீக்கிரம் போகணும். பறந்தது பாருங்க காரு. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டை 15 நிமிஷத்துல கொண்டு வந்து விட்டுட்டான். எங்கிருந்துடா வந்து 1000 வெள்ளி அவ்வளோ வேலை பண்ணுது. இதுதான் ஞானம்னு சொல்றேன். இதுதான் ஞானம்னா, நீங்க எப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க மனிதனாக இருந்தாலும் சரி, மேஜிக் பண்ணி நான் டிராஃபிக் லைட்டை மாத்துவோம்னு போக கூடாது. 1000 ரூபா கொடுத்தா அவனே வேகமா போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? எந்த நேரத்துல எதை செய்யணும், எதை செஞ்சா நமக்கு வேலை சீக்கிரம் முடியும்னு பாக்கணும், இவ்வளவுதாங்க ஞானம். எப்பயும் நான் இதை இந்த ஹைவே மட்டும்தான் எடுத்து போனேன், அதனால எனக்கு இந்த ஹைவே தான் பிடிக்கும். போகக்கூடாது, ஆத்திர அவசரம்னா ஷார்ட் ரூட்டும் எடுத்து போகணும், தேவைப்பட்ட ரிவர்ஸ்லயே கூட வரணும். சிங்கப்பூர்ல ரிவர்ஸ்ல கார் ஓட்டி அவனையாவது பாத்திருக்கீங்களா நீங்க? எனக்கு ஓட்டினாங்க. சிங்கப்பூர் ரோட்ல ஸ்பீடா போனாவே ஃபைன். அங்க ஒருத்தன் ஓட்டுறாங்க பென்ஸ் கார்ல, நீங்க பிக்கப் பண்ணிட்டு ஒரு அசோசியேஷன் கூட்டு போறாப்ல, நல்ல மனுஷன் தான், சூப்பரான டைப். லேட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணாரு, ஒரு சிக்னல் தாண்டி போயிட்டாரு, ரிவர்ஸ் கியரை போட்டு ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கிறாரு 1.5 கிலோமீட்டர். நான் பாக்குறேன், ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. ஓகே, ஹீ இஸ் நாட் அ காமன் மேன். எங்க சிங்கப்பூர்ல வந்து ரிவர்ஸ்ல காடி ஓட்டுறானா யாருங்க அவன்? கடவுளுக்கு அவனுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்காங்க? நான் உண்மையாக அவனா ஒரு 10 நிமிஷத்துக்கு அவனை தெய்வம் மாதிரி தான் பார்த்தேன். நான் எப்படி அவனால மட்டும் முடியுது? அதுக்கு அவன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா?
அவனுக்கு ஆன்மீகத்துல இருக்கானா இல்லையானு தெரியல. ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க, பிடிச்சானுங்கன்னா நம்ம தான் வேணும்னே வாயை நோண்டுவோம் என்னதான் சொல்றான்னு பாக்குறது. ஏன் ப்ரோ பிடிச்சானுங்கன்னா ஃபைன் கீன் போட போறானுங்க ப்ரோ, $500-$600க்கு மேல போடுவானுங்க. $500-$600 நான் பண்ற ஸ்டாக் மார்க்கெட்ல 2 மணி நேரத்துல நான் சம்பாரிச்சிருவோம் ப்ரோ, ஃபைன் கூட கட்டி. இப்ப பிரச்சனை அதுல உங்களுக்காக 25 பேர் உட்காந்துருக்காங்க, நீங்க உள்ள போங்க நம்பிச்சு வைக்கிறான். இதுக்கு பேர் தான் ஞானம். அந்த ஆளுக்கே தெரியாம அந்த ஆள் ஒரு ஞான நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அது என்ன ஞான நிலை? அந்த நேரத்துல எது சிறந்த அந்த முடிவை படாருன்னு எடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு எப்படி புரியும், இப்ப இந்த கர்ச்சீஃப் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த கர்ச்சீஃப் எடுத்து இங்க வைக்கணும் அப்படின்னா பழைய ஆளா இருந்தா நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க, இதுதான் டேட்டா அப்படி செயல்படுறது. ஓ கர்ச்சீஃப் எடுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல கர்ச்சீஃப் கிளீனா இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கு முதல்ல எந்திரிக்கணும் உட்காரணும், அதுக்கப்புறம் கர்ச்சீஃப் எடுத்து பார்க்கணும் விரிச்சு பார்க்கணும், அப்புறம் எடுத்து இந்த பக்கம் வைக்கிறீங்க. எத்தனை செகண்ட் செலவாகுது இதுக்கு? 20-25 செகண்ட். நான் என்ன சொல்றேன்னா கர்ச்சீஃப் எடுக்கணும்னா கர்ச்சீஃப் மட்டும் எடுக்க வேண்டியதான, வேலை முடிஞ்சு இல்ல. இப்போ எதுக்கு தேவையில்லாத தாட் எல்லாம் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு? இவ்வளவுதாங்க ஞானம். புரியுதா என்ன புரிஞ்சுது இப்போ நான் சொன்னதுல? இவ்வளவுதான் ஞானம்னா எவ்வளவுதான் ஞானம்? இப்படி எடுக்க வேண்டிய கர்ச்சீஃப் இப்படி எடுத்துருங்கன்றேன். எப்ப எதுக்கு இப்படி கொண்டு வரீங்க? இப்படி போய் இப்படி போய் இங்கிருந்து கீழே வந்து இங்கிருந்து சைடுல போய் இப்படி போய் இப்படி வந்து தொடர்றதுக்கு இப்படி தொட வேண்டியதானே?